வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப் சார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு. மாவட்ட சமூக நல அலுவலகம் புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவித்துள்ளது. தகுதியும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கும். இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் மாவட்ட சமூக நல அலுவலகம். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ். வகை இது ஒரு அரசு வேலை. காலியிடங்கள் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு பணியிடம், சீனியர் கவுன்சிலருக்கு ஒன்று, ஐடி அட்மினுக்கு ஒன்று, கேஷ் ஒர்க்கருக்கு ஆறு, செக்யூரிட்டி கார்டுக்கு ரெண்டு, மல்டி பர்பஸ் ஜாபுக்கு மூணு, ஹெல்ப்பருக்கு மொத்தம் வந்து 14 போஸ்டிங் விட்டுருக்காங்க. ஒரு அருமையான ஜாப்பு. 8th முடிச்சிருந்தாவே போதும். ஸோ யாராவது அரசாங்க வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை கட்டாயம் பயன்படுத்திக்கங்க, ஓகேங்களா? இதுக்கான சேலரி பார்த்துடலாம். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு 30,000 தராங்க, சீனியர் கவுன்சிலருக்கு 20,000, ஐடி அட்மினுக்கு 18,000, கேஷ் ஒர்க்கருக்கு 15,000, செக்யூரிட்டி கார்டுக்கு 10,000, மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு 6,400. இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th, 10th, பிஎஸ்சி, பிஎஸ்டபிள்யூ, பிஇ, பிடெக், எம்எஸ்டபிள்யூ. ஸோ வந்து நீங்கள் 8th எம்எஸ்டபிள்யூ படிச்சிருந்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நான் 8th தான் முடிச்சிருக்கேன், நான் ஒரு 10th தான் முடிச்சிருக்கேன், என்னால் சரியாக ஒரு வேலைக்கு போக முடியல, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஜாப்பு, ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த வேலை மறுபடியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, நோட் பண்ணிக்கங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயசு 21, அதிகபட்ச வயசு 40. பணிபுரியும் இடம் லொக்கேஷன் சேலம் தான். ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்துட்டு நமக்கு இந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட நண்பருக்கு ஒரு 10-15 நண்பர்களுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க சேலம் நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ கூட இருக்கும். உங்களால் அவங்க வாழ்க்கைக்கு வேறு லெவலில் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோ கூட அமையலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா கட்டணம் கிடையாது. ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணால் மட்டும் போது விண்ணப்ப கட்டணம் கிடையாது. நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி, கேமாக இருந்தாலும் சரி, துணிஞ்சு இறங்கினா மட்டும்தான் போராடி ஜெயிக்க முடியும். ஸோ வாய்ப்பை வந்து மறுபடியும் சொல்கிறேன், தவற விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும், வேறு எந்த விதமே கை கொடுக்காது, ஓகேங்களா? தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். இதுக்கான டேட் பார்த்தலாம், விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி 26/10/2023, விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/11/2023. விண்ணப்பிக்கும் முறை, இந்த பதவிக்கு தபால் மூலம் விண்ணப்ப வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கம் செய்யவும், அதை நன்கு படித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்கள் அனைத்தும் தங்களிடம் இருக்கின்றதா என்று உறுதி செய்து கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை எந்த தவறும் இல்லாமல் பூர்த்தி செய்யவும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்பு அது குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் சரியாக உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும். ஸோ வந்து நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ போய் பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு எலிஜிபிலிட்டி இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். துணிஞ்சு இறங்கி போராடி பழகுங்க, அது எந்த விதமான ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மற்ற நண்பர்கள் வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-15 நண்பர்களுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கூட அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு மிக முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.